தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூடக்கோரி பிஜேபி சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை தியாகராயா நகரில் உள்ள பிஜேபி மாநில தலைமை அலுவலகத்தின் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் எல் முருகன் உட்பட 50-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் தற்போது தினசரி கொரோனா பாதிப்பு 15,000-க்கும் அதிகமாக உள்ள நிலையில் நாள்தோறும் இறப்பு எண்ணிக்கை 370-ஆக இருக்கும்போது தமிழக அரசு டாஸ்மாக் கடைகளை திறக்க அனுமதித்திருப்பது கவலை அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் கூறியிருக்கிறார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுக்கடைகளை திறப்பதன் மூலம் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் உணவுக்கே மக்கள் அல்லல்படும் நிலையில் மதுக்கடைகளை திறந்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேலும் பாதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இன்றும் இன்னைக்கும் கட்டுப்பாடு இல்லாம தான் இருக்கிறது. 15,000 நோயாளிகள் என்பது மிக அதிகமான நோயாளிகளாக இருக்கிறார்கள். அதே போல இந்த இறப்பு எண்ணிக்கை என்பதும் கூட கிட்டத்தட்ட 370-380 இது டெய்லியும் இதே தொடர்கதையாக இருக்கிறது. இப்படி கொரோனா இன்னும் கண்ட்ரோலே பண்ண முடியாத நேரத்தில் தமிழக அரசாங்கமானது மதுக்கடைகளை திறப்பதற்கு எத்தனிப்பதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி கண்டித்து இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அனைத்து பூத்துகளிலுமே எங்களுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொற்று பரவலுக்கு இடையே டாஸ்மாக் கடைகளை திறக்க தமிழக அரசு முடிவெடுத்திருப்பதை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் கருநாகராஜன், மாநில மகளிர் அணித் தலைவர் மீனாட்சி உள்ளிட்ட பிஜேபி பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.